எல்லோரும் நலமா பாகம் பதிமூன்று அகலிகை எல்லோரும் விசால நகரத்தில் ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் விடியற்காலை மிதிலை நோக்கி சென்றார்கள் ஜனகராஜனுடைய நகரத்துக்கு கொஞ்ச தூரம் இருக்க மிக ரம்யமான ஒரு ஆசிரமத்தை கண்டார்கள் ராமன் முனிவர் யாரும் இல்லாததாக காணப்படும் இந்த புராதன ஆசிரமம் யாருடையது ஏன் இந்த அழகான ஆசிரமம் வாசம் இல்லாமல் கிடைக்கிறது என்று வினவினான் முனிவர் சொன்னார் இதை நீ தெரிந்து கொள்வது அவசியம் இந்த ஆசிரமம் ஒரு சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறது இது கௌதம மகாமுனிவருடைய ஆசிரமம் முன்னால் அவர் இங்கேதான் இருந்தார் நீண்ட காலம் அவரும் அவர் மனைவி அகலகியும் இங்கே இருந்து வந்தார்கள் இடையூறின்றி அவர்களுடைய தவமும் நடந்து வந்தது ஒரு நாள் இந்திரன் சமயம் பார்த்து ஆசிரமத்தில் முனிவர் இல்லாத காலத்தில் கௌதமருடைய உருவத்தையும் முனி வேஷத்தையும் தரித்துக்கொண்டு கொண்டு ஆசிரமத்துக்குள் புகுந்தான் அகலியின் அகலிகையின் உலகப் பிரசித்தி பிரசித்தி பெற்ற அழகை நினைத்து அவளை அடையவும் கெட்ட எண்ணத்துடன் வந்தான் இவ்வாறு திருட்டுத்தனமாக வந்த தேவராஜன் அகல்யாதேவியை பார்த்து அழகியே எனக்கு ஆசை மேலிட்டிருக்கிறது இந்த நிலையில் காலப்பொருத்தம் பார்க்கலாகாது நாம் கூடுவோம் என்று முனிவர் சொல்வது போல் சொன்னான் ரிஷியின் மனைவி உடனே விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டாள் இவன் தன் புருஷன் இல்லை இந்திரன் என்பது அவளுக்கு தெரிந்து விட்டது ஆயினும் தேவராஜனே தன்னை தேடி வந்தான் என்று தன் அழகை பற்றி கர்வப்பட்டு மனநிலை இழந்து விட்டாள் தேவராஜனுடைய விருப்பத்திற்கு உடன்பட்டு விட்டாள் பிறகு தேவராஜனே சீக்கிரம் புறப்பட்டு போ பெரும் நின்று எப்படியாவது காப்பாற்றிக்கொள் என்று எச்சரித்தாள் இந்திரமும் இந்திரனும் உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பி போனான் வெளியில் சென்றிருந்த கௌதமர் ஸ்நானம் ஜபங்கள் முடித்துக்கொண்டு கொண்டு ஆசிரமத்துக்கு வந்து கொண்டிருந்தார் தேவதான் தான் தேவதானவர்களும் பயப்படுமடியான தபோபலம் அடைந்த முனிவர் ஸ்நானம் செய்து ஈரத்துணியோடு முகத்தில் அக்னி பகவானைப் போல காந்தி ஜொலிக்க அன்று ஓமத்துக்கு வேண்டிய தர்பயம் சமித்துகளும் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார் அவரைக் கண்டதும் இதுவரை மிக தைரியமாக இருந்த இந்திரன் மிக நடுங்கினான் முகம் வாடி அவர் எதிரில் வ வணங்கி நின்றான் மூடனே என் வேஷத்தை தரித்துக்கொண்டு ஆசிரமத்துக்குள் புகுந்து தகாததை செய்தாய் என்று கோபம் மேலிட்டு சொன்னார் சினம் கொண்ட முனிவர் இவ்வாறு சொன்ன அக்கணமே இந்திரன் தன் ஆண்மை அங்கத்தை இழந்தான் தேவர்கள் பரிதவித்தார்கள் முனிவர் தம் மனைவிக்கும் பிராயச்சித்தம் விதித்தார் அகலிகியே நீ இங்கே நீண்ட காலம் காற்றே உணவாக ஏதொரு ஆகாரமுமின்றி சாம்பல் மேல் படுத்து யார் கண்ணுக்கும் தென்படாமல் மறைந்து வாசிப்பாயாக வசிப்பாயாக பல காலம் கழித்து இவ்விடம் தசரதன் மகன் ஒரு நாள் வருவான் அந்த வீரன் இந்த ஆசிரமத்தில் கால் வைக்கும்போது உன் பாபம் நீங்கும் நீ அவனை அதிதியாக வரவேற்று உபசரிப்பாய் அப்போது உன்னுடைய இயற்கை குணத்தையும் காந்தியையும் மறுபடியும் அடைந்து என்னுடன் வாழ்வாய் இவ்வாறு சொல்லிவிட்டு கௌதமர் நெறி தவறிய மனைவியை விட்டு விலகி இமயமலை சென்று விட்டார் அங்கே தவம் இருக்கிறார் ஆசிரமத்துக்குள் நாம் செல்வோம் திக்கற்ற இந்த அகலிகை முனிவர் சொல்லியபடி நீ விமோசனம் தருவாய் என்றார் விஸ்வாமித்திரன் அவ்வாறே ஆசிரமத்திற்குள் சென்றனர் ராமன் உள்ளே கால் வைத்ததும் அகலிகையின் பாவம் தீர்ந்தது பாவம் தீர்ந்து காந்தியுடன் விளங்கிய அகலிகையை கண்டான் ராமன் அகலிகை உலகத்தில் உள்ள எல்லா ஸ்ரீகளையும் அழகையும் ஒன்று சேர்த்து பிரம்மாவால் ஆக்கப்பட்ட தனி அழகை அடைந்தவள் இலைகளிலும் கொடிகளிலும் மறைந்து யாருக்கும் தென்படாமல் பல்லாண்டுகள் விரதம் காத்து வந்த அவள் அன்று பனியால் மூடப்பட்ட சந்திரனைப் போலும் புகையால் மறைக்கப்பட்ட அக்னி ஜுவாலையைப் போலும் அசையும் ஜலத்தில் காணப்படும் சூரிய பிம்பம் போலும் ராமன் ஆசிரமத்திற்குள் சென்றபொழுது காணப்பட்டாள் ராமனும் லட்சுமணனும் முனி பத்தினியின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள் நெடுங்காலம் காத்திருந்த அகலிகை தன்னுடைய விமோச்சன காலம் வந்துவிட்டதென்று மகிழ்ந்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு அர்க்கம் பாத்தியம் முதலியன தந்து உபசாரம் செய்தாள் ராமனும் அங்கீகரித்தான் ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பெய்ய அவளுடைய கொடிய பாவம் தீர்ந்து தேவகன்னிகை போல் பிரகாசித்தாள் கௌதமரும் அச்சமயம் அங்கே வந்து சேர்ந்தார் இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அகலிகை கதை மற்ற புராணங்களிலும் கதைகளிலும் சில விஷயங்கள் பேசப்பட்டு வழங்கி வருகின்றன அதனால் குழப்பம் வேண்டியதில்லை இவ்விடத்தில் கொஞ்சம் நின்று ராமாயணம் பாரதம் முதலிய புராணங்களை படிக்கும் இக்காலத்தவர்களுக்கு பொதுவாக சில வார்த்தைகள் புராணங்களில் தேவர்களும் ராட்சசர்களும் அடிக்கடி வருவார்கள் ராட்சசர்கள் என்பவர்கள் அத்தர்மத்துக்கு கொஞ்சமும் பயப்படாத துஷ்டர்கள் குலம் சர்வசாதாரணமாக தீய காரியங்களை செய்வார்கள் இரக்கமென்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உளர்பவர் அறத்தின் நீங்கினார் என்று கம்பர் விளக்கியிருக்கும் கூட்டம் அசுரர்களும் இராட்சசர்களையும் போன்றவர்களே ராட்சசர்களிலும் கூட ஒரு சில அறிவாளிகளும் நல்லவர்களும் இருந்தார்கள் எந்த நல்ல குலத்திலும் சில தீயவர்கள் உண்டாவார்கள் அப்படியே எந்த கெட்ட குலத்திலும் சில சமயம் நல்லவர்களும் இருப்பதுண்டு ஆனால் மொத்தத்தில் ராட்சசர்களும் அசுரர்களும் கம்பர் சொல்லி இருக்கிறபடி தீய கருமங்களிலேயே ஈடுபட்டு சந்தோஷப்பட்ட கூட்டம் அவர்களை தமிழர்கள் என்றும் தம் முன்னோர்கள் என்றும் சிலர் இக்காலத்தில் அறிவீனமாக எண்ணியும் பேசியும் வருவது பரிதாபம் எந்த பழைய தமிழ் நூலிலாவது சரித்திரத்திலாவது தனிப்பாட்டிலாவது கிராம பாட்டிலாவது இப்படி சொன்னதில்லை தமிழர்களுக்கு நீங்கள்தான் புராணத்தில் அறக்கர் என்று சொல்ல பழ சொல்லப்பட்டவர்கள் என்கிற புது பட்டம் அளிப்பதற்கு பழைய தமிழ் நூல்களில் ஆதாரம் எங்குமே கிடையாது தேவர்கள் என்கிற கூட்டம் சாதாரணமாக அதர்மத்துக்கு அஞ்சும் சுபாவம் கொண்ட கூட்டம் இராட்சசர்களை ஒழிப்பதே தேவர்களுடைய வேலையாக இருந்தது இந்த காரியத்தில் புராணங்களின்படி சில சமயம் தர்மத்துக்கு விரோதமான முறைகளிலும் தேவர்கள் இறங்கியதும் உண்டு இதற்குக் காரணம் இராட்சசர்கள் தவம் செய்து பெற்ற வரங்களே ஆகும் தவம் செய்து பெற்றுவிட்ட வரங்களின் பலத்தினால் உலகத்தை துன்புறுத்தும் அசுரர்களுடைய அசுரர்களை தேவர்களால் எதிர்க்க முடியாமற் போகும் அச்சமயங்களில் தேவர்களும் ஏதோ வழி தேடி முறை தவறியும் நடக்க வேண்டியதாகும் ஆனால் மொத்தத்தில் தேவர்கள் நல்ல சுபாவம் கொண்டவர்கள் அவர்களிலும் பலர் தீய காரியங்களை செய்து அதனால் கஷ்டமும் படுவார்கள் அப்படி செய்த அதர்மர்களின் பயனை தேவர்களும் அனுபவிப்பார்கள் தேவர்களாயிற்றே என்று அவர்களுக்கு வேறு நியதி கிடையாது கர்ம விதிகளுக்கு இவர்களும் உட்பட்டவர்களே ஆவர் தேவர்கள் மொத்தத்தில் நல்ல வழியில் நிற்பவர்களானபடியால் அவர்களில் யாரேனும் பிழை செய்தால் அந்த பிழை இப்போது படிக்கும்போது நம் கருத்தில் பெரும் பிழையாக தோன்றும் இது இயற்கை வெள்ளை துணியில் பட்ட கரையானது கண்ணை குத்துவது போல எப்போதுமே தீய காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் ராட்சசர்களுடைய பிழையை படிக்கும்போது நமக்கு அவ்வளவு பெரிதாக காணப்படாது கருப்பு துணியில் பட்ட அழுக்கை போல் மறைந்து நிற்கும் யோகியர்கள் நல்ல வழியிலிருந்து வழுவினால் அது நம்மை மிகவும் புண்படுத்துகிறது எப்போதுமே தீய எண்ணமும் துஷ்ட காரியமுமாக இருப்பவர்களை ஐயோ பாவம் என்று விட்டுவிட்டு தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொண்டு ஏதேனும் பிழை செய்கிறவர்களை அதிகம் கடுமையாக கண்டித்து விமர்சனம் செய்வதும் பேசுவதும் வழக்கம் ஆனால் இது நியாயமாகாது புராண கர்த்தர்களே தேவர்களை அவ்வப்போது அநீதியிலும் பாபத்திலும் சிக்கிக்கொள்ள செய்திருப்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனுள் அடங்கி நிற்கும் பாடத்தை கற்க வேண்டும் புராண கர்த்தர்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்திரன் முதலிய தேவர்களும் சில சமயம் மகா பயங்கர பாவங்களை செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள் தர்ம சங்கடங்களையும் சிக்கல்களையும் தாமே ஏன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும் இவற்றின் நோக்கம் மக்களுக்கு விவேகமும் அடக்கமும் பயபக்தியும் உண்டாக்கி தரவே என்பது வெளிப்படை இல்லாவிடில் இல்லாவிடில் முனிவர்கள் தாமாகவே தங்கள் கருத்துக்கும் நோக்கத்துக்கும் முற்றிலும் விரோதமாக நல்லவர்களுக்கும் சங்கடங்களை உண்டாக்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை இத்தகைய தர்ம சங்கட நிகழ்ச்சிகளை வைத்து சிலர் மூர்க்கமாக தவறான முடிவுகளை கட்டிக்கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள் ராவன் மிக நல்லவன் அவனுடைய காரியங்களைப் பற்றி வால்மீகி இல்லாததை சொல்லி அவதூறு செய்திருக்கிறார் ராமன் குறிப்பிட்ட ஒரு சமயத்தின் அநீதி செய்தான் அல்லவா சீதை ஒரு சமயம் பொய்யே சொல்லிவிட்டாள் அல்லவா என்று இவ்வாறு வாதம் செய்து பேசுவதை கேட்டிருக்கிறோம் எதை எப்படியேனும் எழுதும் அவகாசம் பெற்றிருந்த வால்மீகி முனிவர் ஏன் இவ்வாறு தம் கருத்துக்கே விரோதமாகவும் தன் கதாநாயகனுக்கே இழுக்கு தரும்படியாகவுமான நிகழ்ச்சிகளை கற்பித்து கொண்டு அலைய வேண்டும் முற்றிலும் வால்மீகியே கொடுத்த பாத்திரம் அல்லவா ராமனும் ராவணனும் ராவணனை பற்றி வேறு கதையோ சரித்திரமோ இருந்ததா இல்லை வால்மீகிக்கு முன்னதாக யாரேனும் ஒரு புராணப்பாட்டோ சரித்திரமோ அல்லது கல் சாசனமோ எழுதியிருந்தது இரு எழுதியிருந்து அதில் விஷயங்கள் வேறு விதமாக எழுதி வைத்திருப்பதை காண்கிறோமா இல்லை அப்படி ஏதேனும் இருந்தால் பட்சத்தில் வால்மீகி முனிவரானவர் ராமனுக்கும் சீதைக்கும் தேவர்களுக்கும் பட்சபாதகமாக மாற்றியும் விஷயங்களை மூடியும் மறைத்தும் சொல்லி சமாதானங்களை காட்டி நம்மை ஏமாற்றுகிறார் என்று வாதாடலாம் ராம கதையை பற்றிய விசேஷங்களை பெற்றது வால்மீகி நூல் வழியேதான் வேறு எங்கிருந்தும் அல்ல தர்ம சங்கடங்களை காட்டுவதும் அந்நூலே பிழைகளாகத் தோன்றும் நிகழ்ச்சிகளும் அந்நூலிலேதான் கண்டோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று மூளையில் குழப்பமாவது அசூசையாவது இன்றி ஆராய்ந்து பார்த்தால் அவற்றிற்கெல்லாம் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சிக்கல்களின் சித்திரத்தை காண்போம் நம்மால் பின்பற்றக்கூடிய நல்ல உபதேசத்தை அவற்றினின்றும் பெறலாம் நாம் உணர்ந்து நடக்கக்கூடிய நெறியை கண்டு பயன் அடையலாம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டாலும் பச்சாத ப பச்சாதாபப்பட்டு தண்டனையை பொறுத்து தவம் இருந்தால் விடுதலை அடையலாம் அடையலாம் என்பது அகலிகை நிகழ்ச்சியின் பாடம் பாபம் செய்த மற்றவர்களை இகழாமல் அவரவர்கள் தம் உள்ளங்களில் உண்டாகும் தோஷங்களை அகற்றுவதில் முயற்சி செலுத்த வேண்டும் எவ்வளவு சுத்தமான நிலையில் இருந்தாலும் சதா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே பாடம்